வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் சார்பாக ஒவ்வொரு ட்ரிப்பும் முடிச்சுட்டு வந்து மினிஸ்டர் ட்ராவலும் அண்ட் அதே மாதிரி வந்து ரிவ்யூ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதன் வகையில் இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ தான். எந்த ட்ரிப்புக்குரிய ரிவ்யூ வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு நம்மளுக்கு இப்போது மார்ச் 2024 கம்ப்ளீட் பண்ண சங்கம் புனித யாத்திரா, சரிங்களா? ஸோ இந்த சங்கம் புனித யாத்திராவில் வந்த கஸ்டமர்ஸோடைய ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மார்ச் மாதம் நம்ம கம்ப்ளீட் பண்ண சங்கம் புனித யாத்திரா, ஸோ இந்த ட்ரிப் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ட்ரிப். இது ஏன்னா நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸில் அயோத்தி ராமர் கோவில் வந்து கட்டி முடித்ததுக்கப்புறமா முதல் முறையாக போகிற பேட்ச் இது. ஸோ நல்லபடியாக வந்து அவங்க எல்லாருமே ராமரோட தரிசனம் நம்ம நல்லாவே பார்த்தாச்சு, சரிங்களா? இந்த ட்ரிப்பில் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சங்கம் ட்ரிப் வந்து அடுத்து எப்போ வருது கேட்குறோம். உங்களுக்கு மகாலய அமாவாசைக்கு இதே சங்கம் புனித யாத்திரை வரப்போகுது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக சேர்ந்து வந்து இந்த சங்கம் புனித யாத்திரை வரப்போகுது. கூடிய வீடியோவில் ஒரு 10 நாள் 15 நாளில் அந்த வீடியோ போஸ்ட் ஆகிருக்கும், சரிங்களா? இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ரிப்பில் வந்தவங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட்லாம் நீ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சங்கம் புனித யாத்திரைக்கு நீங்க வந்திருக்கீங்க, இதுல உங்களுடைய பயணங்கள் கொடுத்த கருத்துக்களை நீங்க தெரிவிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்காத நல்லபடியாக போயிட்டுருக்கோம், நல்லபடியாக அந்த ட்ரெயின் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் அவங்க பிளானிங் வந்து நல்லா பக்காவாக இருக்கு, வெல் பிளான்டு. அவங்க அட்வர்டைஸ் பண்ண ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்காத ரொம்ப ஹைஃபையாக ரொம்ப பைசா ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரி ஹோட்டல் பீஸா ஹோட்டல் கொடுத்துருக்காங்க. அது தங்குற வயசு நல்லா ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்கு பைசா ஹோட்டல் தங்குற மாதிரி அனுபவம். அங்கே வந்து ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பக்கமாக இருந்தது. அவங்க டைமிங்கில் ஃபுட் கொடுக்குறது, எந்த இடத்துல எந்த டைமில் எங்கே ஃபுட் கொடுக்குறோம், ஆன் டைமில் எப்படி பிளான் பண்ணுறது. அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு வந்த பிறகு அதுக்கும் ஆர்கனைஸ் பண்ணி இங்கேட்டாக கொடுக்குறது ஃபுட்டு தான், ஃபுட்டு எடுத்துகிட்டு ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, வாய்ஸ் மெசேஜஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ ஷெட்யூல்னாலும் அதுவும் அப்டேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து முக்கியமாக சொல்ல போனால் காசி யாத்திரையில் பார்க்கும்போது வந்து கங்கையில் வந்து ஆர்த்தி ரொம்ப விசேஷமாக பண்ணாங்க. அவங்க வந்து மற்றவங்க கூட உட்காரதை எங்களை ஸ்பெஷலிஸ்டாக உட்கார வச்சாங்க. நேரே வாட்ச் பண்ணோம், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. இப்போ கங்கையை போட்டிங் போனது நல்லா இருந்தது. இப்போ டீம்லேயே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா டூர் போகும்போது வேகா சும்மா எங்கேயாவது டைம் காமிக்காம ஆக்சுவலாக எதுக்கு போகிறோம், அந்த வரலாறு சில வரலாறுனால் நம்ம எதுக்கு இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அன்றதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம அவங்க போகும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது. திருவள்ளி சங்கமம் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருவள்ளி சங்கமம் தண்ணி அங்கே முக்கியமானது, எந்த வாட்டர் சங்கமம் ஆகுது, அந்த வாட்டர் இம்பார்ட்டாக எடுத்துகிட்டு போகிறது, எப்படி எடுத்துகிட்டு போகணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ அது பண்ணோம்னா அதே ஒரு வீடியோ ஆகிடும். ஸோ அந்த வாட்டர் அந்த கங்கா தண்ணியோட மகத்துவத்தை சொன்னாங்க. அப்புறம் காலையில் பிளான் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு காசி விஸ்வநாதர் ஃபஸ்ட் கிளாஸ் தரிசனம் பண்ணோம், ரஷ் இல்லை. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் இருப்பாங்க, போது அவ்வளோ ரஷ். ஸோ யங்ஸ்டர்ஸும் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க, நல்லா எதிர்பாய்ஸாக இருக்காங்க, ஹேண்டில் பண்ணுறாங்க. ரொம்ப பொலைட்டாக இருக்காங்க. யாரும் கோவப்படுறது எதிர்ப்பு படுறது, ஒரு நம்ம கேட்டால் கேள்விக்கு ரெஸ்பான்ஸில் இருக்கிறது கிடையாது, நம்மளாக இருக்கு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஜிவி டூர்ஸில் வேறு எதுனா ஆன்மீக பயணமோ இல்லை வேறு எதுனா டூர்ஸ் இருந்தாலும் அவங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னோடய ஐடியாஸ் வந்து வைஃப் நான் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் எங்களோட ஜிவி டூர்ஸ் தான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தர்ஷனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா இடமும் நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு திருப்தியா இருக்கு. இன்னும் ஒரு முறை அடுத்த குறிப்பு வரணும்ன்றது எண்ணத்தோட இருக்கும். என்ன பண்ணலான்றது தெரியல, பாத்துக்கலாம். இது போன்ற ஜிவி டூர் அரேஞ்ச் பண்ணிக்கிற இந்த சங்கம் புனித யாத்திரைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க.
இந்த உங்களுடைய அனுபவங்களை பத்தி நீங்க சொல்லலாம். ஏர்லி மார்னிங் எல்லா கோயிலுக்கும் வெரி ஏர்லியாகவே கிளம்பி கூட்டிட்டு போயிடறாங்க. கூட்டம் இல்லாமல் இருக்கும். காலையில் போனது ஃபஸ்ட்டு தரிசனம்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாம். அப்புறம் வெளியில் வரும்போது சீக்கிரம் வந்துடலாம். அதுக்கப்புறம் போனால் ரொம்ப லேட் ஆயிடும். காலையில் 10 மணிக்கெல்லாம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு கூட்டு வந்துடுறாங்க தரிசனம் முடிச்சுட்டு. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெளியில் வந்துடுறது. அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் எல்லாருமே கரெக்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா நிறைய வயசானவங்க வராங்க, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான். பஸ்ஸு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டு அதிகமாக இருக்கிறவங்க கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. மற்றபடி எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பேச தெரியல. ஓகே தான். சங்கம் புனித யாத்திரைக்கு இதில் வந்து உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய ஹோட்டல், உங்களுக்கு கொடுத்த சாப்பாடு, அதை பற்றி உங்களோட கருத்தை வந்து நீங்கள் தெரிவிக்கிறீங்க. தாராளம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்றது? நான் வந்து மதுரை பக்கத்தில் கொடையரோடு தான் பூர்வீகம். அதுக்கு சென்னையில் இருக்கேன். நானும் எங்கள் ஃப்ரெண்டு எங்கள் ஃபேமிலி வந்து விளம்பரத்தை பார்த்துட்டு நாங்கள் போனோம். அந்த இது இது ஒரு தகவலை பார்த்துருக்கேன். அவர் மூலம் தான் வந்து இதில் புக் பண்ணேன். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததோடு நல்லா இருந்துச்சு. இதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நான் நிறைய இந்தியா மட்டும் நிறைய டூர் போயிருக்கேன். இது நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. பஸ்ஸு வந்து அதாவது ஹைடெக்கில் குஸ்பேக்குள்ள நல்ல பஸ்ஸு, அந்த மாதிரி பஸ்ஸாக இருக்கு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 3 ஸ்டார்ஸ் ஹோட்டல் சொல்லியிருந்தாங்க. 3 ஸ்டார் ஹோட்டல்லையும் பண்ணாங்க. அதை விட வந்து எங்களுக்கு 4 ஸ்டார் ஹோட்டல் ஒன்றும் புக் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப இங்கே வந்தவங்க எல்லாருமே எதிர்பார்க்காத அளவில் நடந்துச்சு. உண்மையிலே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி தான். ஒரு சில மிஸ்டேக் இருந்தால் கூட அது வந்து இவங்கனால மிஸ்டேக்கிலுடைய போக்குவரத்தில் சில மிஸ்டேக் ஆகி கொஞ்சம் லேட்டு கேட்டு ஆகிருக்கக்கூடிய மற்றது வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப அருமையானது. அடுத்து நான் வந்து இன்னொரு புகழாத்த ஊரியம்னு எனக்கு இருக்குது. 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னா எத்தனை ஸ்டார் நீங்கள் ரேட்டிங்? 5 ஸ்டார் ரேட்டு கொடுத்தாக்கி என்னைய பொறுத்தளவில் 5 ஸ்டாரே கொடுக்கலாம் எனக்கு. ஏன்னா காரணம் வந்து 1 ஸ்டார் குறைக்கிற அளவில் இல்லை, எனக்கு குறை தெரியலை. அது அதனால தான் 5 ஸ்டாரே கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு சாமி பார்க்கும் போது எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா எங்களுக்கும் எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாத வரவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ யார் யார் எங்கே? நான் அம்மா அப்பா சேலம். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. பாக்குற இடமும் சரி, எல்லா இடமும் தங்குற இடமும் சரி, எல்லாமே திருப்தியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி.